அந்த குறைக்கிற முன்னனாய் சில கருத்துக்களை இணையதளங்களில் பரப்புது. அதையும் சில அல்லக்கை முண்டங்கள் ஆமாம் அது சரிதான் அப்படின்னு நம்புது. ஏன் சிஎம் சீட் இருந்தால் ஈழத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஈழத்தமிழர்கள் ஏமாந்து இவர்கிட்ட பணம் கொடுக்குறாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன் பேசுகிறேன். நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் எத்தனையோ விதமான கருத்துக்களை பேசியிருக்கோம். நீங்களும் பார்த்துருக்கீங்க, உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்குறீங்க. தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை பேசுறதுக்கு உங்களுடைய அன்பை மாதிரி கொடுக்க கிளர்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை அடிச்சு விடுங்க. சரி, இன்றைக்கு நான் ஒரு செய்தி இணையதளத்தில் பார்த்தேங்க. அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மீது பல்வேறு தரப்பட்ட அரசியல் விமர்சனங்கள் என்ற பெயரில் குப்பைகளை, கோபங்களை, வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பூமர் பாய்ஸ். பெரியார் வழியில், அண்ணா வழியில், கலைஞர் வழியில் அப்படின்ற பெயரில் அந்த பூமர் அன்கிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அட்வைஸ் நுற்றகலமாக நாம் தமிழர் கட்சிக்கு அட்வைஸ் வாரி வாரி வழங்குறன்ற பேரில் அப்படியே ஒரே பூமர் வேலையை பார்த்துட்டுருக்குறாங்க. இந்த பூமர் வேலையை பார்த்துட்டு பெரியார் அப்படிங்கிறது பின்னால் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மொன்னனாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதர்மம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கிற அந்த மொன்னனாய் தான். என்னப்பா தம்பி இப்படிலாம் நீ பேசுகிற, மரியாதை குறைவான வார்த்தையை வைக்கலாமாப்பா, சீமான் தம்பினா நம்ம கண்ணியம் காக்க வேண்டாமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணியை ஈர வெங்காய புடலங்காயில் எங்களுக்கும் தெரியும், எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறானோ அதே மாதிரி நம்மளும் பண்ண வேண்டியிருக்குது. அந்த பரதேசி நாய் என்ன பண்ணுதுனாக்க, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானுடைய வயசுக்கும் அனுபவத்துக்கும் அவருடைய அரசியல் அறிவுக்கும் எந்த ஒரு மரியாதையுமே கொடுக்காம எவ்வளவு முடியுமோ அவனை தரக்குறைவாக தினசரி பேசிக்கிட்டே வர்றான். அந்த நாய் ரோட்டில் அடிபட்டு தான் சாக போகுதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த முன்னனாய் குறைக்கிற வரைக்கும் குறைச்சிக்கிட்டே இருக்கட்டும். அந்த குறைக்கிற முன்னனாய் சில கருத்துக்களை இணையதளங்களில் பரப்புது. அதையும் சில அல்லக்கை முண்டங்கள் ஆமாம் அது சரிதான் அப்படின்னு நம்புது. அந்த அல்லக்கை முண்டங்களுக்காகத்தான் இந்த பதிவு. இந்த குறைக்கிற மொன்னனாய் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க, ஈழத்தில் பிரபாகரன் போராடினாருங்க, அவரை தலைவர் அப்படின்னு இவர் ஏற்றுக்கிட்டாருன்னா இவர் எங்கே போய் போராடணும், ஈழத்திலே போராடணும். ஏன் இங்கே போராடுறாரு அப்படின்ட்டு பைத்தியகார ஆஸ்பத்திரிலேருந்து வெளியே வந்த மாதிரியே கேட்குறேன். என்ன கோபாலபுரத்துலேருந்து வெளியே வந்தாலும் அப்படி தான் இருக்கும் போல இருக்கு மனநிலை, கோபாலபுரத்துலேருந்து வெளியே வந்த மாதிரியே பேசுகிறேன். இந்த கோபாலபுரத்துலேருந்து வெளியே வந்த அந்த மொன்னனாய்க்கு சில பதில்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஈழத்தை போராடினாங்கன்னா அது வேறு நாடு, வேற நாடு, அங்கே இருக்கிற போராட்ட முறை வேற போராடுறாங்க. இங்கே அரசியலாகத்தான் செஞ்சாகணும். அண்ணன் மேடை ஏறிய நாட்கள் இருந்து இன்ன வரைக்கும் சொல்கிறாரு, அரசியலாகத்தான் கட்டமைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தான் சொல்கிறார். சரிதானா, திடீர்னு வரல, தெளிவாக தான் சொல்கிறார். இந்த முன்னனாய் என்ன சொல்லுதுன்னா, ஈழத்தில் போர் நடந்தபோது சீமானுக்கு வயசு என்ன இருக்கும், ஈழத்தில் போர் பல ஆண்டுகள் நடந்துகிட்டு இருந்தது, அப்போ ஒரு 20 வயசு 25 வயசுலேருந்து இளைஞராக இருக்க காலகட்டத்தில் போர் நடந்துச்சே, இது வரைக்கும் அவர் போய் கேட்கல, திடீர்னு எதுக்கு சிஎம் சீட்டு கேட்டு நிற்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏன் சிஎம் சீட் இருந்தால் ஈழத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஈழத்தமிழர்கள் ஏமாந்து இவர்கிட்ட பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். எண்ணி கொடுக்கும்போது இவன் தான் உட்காந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம் போல இருக்குது. சரி, எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தவன் இன்கம் டேக்ஸில் போட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா, இன்கம் டேக்ஸில் போட்டு கொடுத்துருக்கலாம்ல, இல்லை ஒரு வீடியோ வீடியோ எடுத்து இணையதளங்களில் பரப்பி விட்டுருக்கலாம்ல. ஏன்னா உண்மை இல்லை, உண்மை இல்லை, எதையாவது ஒரு அவதூற பரப்பி விட்டுருக்குது இந்த முன்னநாய். சரி, இந்த முன்னநாய் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க, சீமான் தனித்தமிழ்நாடு கேட்டு தான் நியாயமாக போராடி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. எப்படி தனித்தமிழ்நாடு கேட்டு சீமான் பேச கட்சியை தடை பண்ண இவங்க பகமாறமாக பெரியார் அண்ணான்னு உருட்டிக்கிட்டு விசிக கட்சி 2 சீட்டு பிச்சை எடுக்க, அப்படிதானா, அப்படிதானே முன்னனாயே. இப்போ அப்படித்தான் நம்ம இவங்க இந்த குறிப்பெல்லாம் அலையுது. எப்படி சொல்கிறாங்க, ஈழத்தில் அவர் போர் நடந்துச்சு, அவர் என்ன சிஎம் சீட்டாக கேட்டார், சிஎம் பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வேண்டாம் எனக்கு நாடு தான் வேணும்னு கேட்டார், அப்போ அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டால் இவரும் அப்படிதானே கேட்டிருக்கணும், எதுக்கு சிஎம் சீட்டுக்கு போராடுறாரு, இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா, இங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு எப்படிங்க ஈழத்தை வாங்குவாருன்னு, ஏ அவர் சீஃப் மினிஸ்டராக ஈழத்தை எப்படி வாங்குறங்கிற முடிவை அவர் எடுப்பார், நீ யாரா, நீ யார் முதல்ல ஊருக்குள்ளே குறைச்சிட்டு சூரிய நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்கிற, சீமானை விமர்சிப்பதால் தான் உன்னை 10 பேருக்கு தெரியும். டே மனோஜ், சீமானை விமர்சிப்பதால் தான் உன்னை 10 பேருக்கு தெரியும், இல்லை 100 பேருக்கு தெரியும், ஆனால் சீமான் எத்தனை பேருக்கும் தெரியும். தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளராக போட்டிக்கிட்டவர், உன்னை மாதிரி உன் கட்சி சார்ந்திருக்குதே, 2 சீட்டும் 6 சீட்டும் பிச்சை எடுக்கிற மாதிரிக்க ஒரு கூட்டம் இல்லது. தமிழ்நாடு முழுமைக்கும் வேட்பாளர்களை வச்சு களம் கண்டு முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுறாரு. வர்ற தேர்தலில் 1 கோடி ஓட்டு இலக்கு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை போய் குலைச்சிக்கிட்டு அவருடைய வயசுக்கும் அனுபவத்துக்கும் எந்த ஒரு மரியாதையுமெல்லாம் பேசுகிறியே, அவ்வளவு அவ்வளோ அதுப்பு உனக்கு, அவ்வளோ அதுப்பு, வந்து மோதி பாருங்கடா என்ன அடிங்கடா அப்படின்ற மாதிரிக்கு அவ்வளோ அதுப்பு. ஓங்கி ஒன்று விட்டாக்க உடனே பார்த்தீங்கன்னா ஐயோ அடிச்சு விட்டாங்க, நசுக்கிறாங்க, பிசுக்கிறாங்க அப்படிங்கிறது. கருத்து சுதந்திரங்கிற பேரில் என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க, சீமான் தம்பிகள் பொத்திக்கிட்டு இருக்கணும், அப்படி தானே, அப்படி தானே. மறுமடா ஒரு நாள் அதிகாரம், சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க எல்லாருனாலும், வச்சு புலந்துரும் முடி பார்த்துக்கிட்டே இரு. அதில் முதல் உனக்கு தான், சரி தானா, எங்களை மாதிரி கிரிக்கெட் நிறைய பேர் இருப்பானுங்க, வச்சு செய்வேன் பார்த்துக்கொண்டலாம், வன்மோச்சு செய்வேன், என்ன மாதிரி ஆட்டெல்லாம் சிக்கிறேன்னா உனக்கு.
இப்போ பெரியார் அண்ணான் உருட்டுறையில்ல, சரி பெரியார் பெரியார் வழியில் அப்படிங்கிறல்ல, சரி வா பெரியார் வழியில் பேசுவோம். பெரியார் வழியில் என்ன சொன்ன, பார்ப்பனர்களுக்கு கீழ் அதிகாரத்துக்குள்ள இருக்கிற இந்திய அரசாங்கத்தின் பிடியில் ஒரு முதலமைச்சர் பதவியை கேட்குறாரு அப்படிங்கிற அந்த முதலமைச்சர் பதவிக்கு தானே திமுக கூட நீங்கள் கூட்டடிச்சு ரெண்டு சீட்டு பிச்சை எடுக்கிறீங்க, அந்த முதலமைச்சர் பதவிக்குத்தானே காமராசரை வீழ்த்துறதுக்கு பெரியார் என்ன பண்ணார், எங்கிருந்தோ கொண்டு வந்து ஜிடி நாயுடு கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ணீங்களா, அந்த முதலமைச்சர் பதவிக்குத்தானே, அந்த முதலமைச்சர் பதவிக்குத்தானே கருணாநிதி சப்போர்ட் பண்ணீங்க நீங்கள், அந்த முதலமைச்சர் பதவிக்குத்தானே அண்ணாத்துறை வெளியே வந்தார், அந்த முதலமைச்சர் பதவிக்குத்தானே ஹாஃப் ஸ்டார் ஒரு சீஃப் மினிஸ்டர் சீட் தானடா, ஈழத்தில் போகிற நம்ம விட்டுட்டு போக வேண்டியதானே, விட்டுட்டு போக வேண்டியதானே, என்ன மைத்துக்கு கூட்டணி வச்சிங்க அப்படின்ற கேள்வியைத்தான் சீமான் தம்பிகள் கேட்குறான். இதுக்கு பதில் வராது, ஈழத்துக்கு நான் தான் முதல்ல போனேன், அங்கே போய் கறி விருந்து சாப்பிட்டேன் சொன்னது யாரு, திருமாவளவன். இந்த கேள்வியெல்லாம் நியாயமன் யார்கிட்ட கேட்டிருக்கணும், திருமாவளவன்ட்ட கேட்டிருக்கணும். ஐயா ஈழத்துக்கு நீங்கள் தான் முதல்ல போனேன்னு சொன்னீங்கல்ல, அங்கே போய் கறி விருந்து சாப்பிட்டேன்னு சொன்னீங்கல்ல, எல்லாம் செஞ்சீங்க சரி, வைகோ கூட போனீங்க எல்லாம் செஞ்சீங்க, அங்கே போர் நடக்கும் போது காங்கிரஸ் போரை நிப்பாட்டியிருக்கலாம், பிஜேபி போரை நிப்பாட்டியிருக்கலாம், ரெண்டு கட்சிக்கும் அதிகாரம் இருந்துச்சு நிப்பாட்டியிருந்திருக்கலாம், சட்டமன்றம் பாராளுமன்றம் எல்லா இடத்துலையும் பேசி முழங்கி மக்களை ஒருமையப்படுத்தி இந்த போரை நிப்பாட்டிருக்கலாம், பக்கத்து நாட்டு போர் நிப்பாட்டிருக்கலாம். இங்கே இருக்கிற நாம இஸ்ரேல் ஆப்கானிஸ்தான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நிப்பாட்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம்ல, கூட்டணியில் ஏயா கும்மி அடிச்சிங்க, காங்கிரஸோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னார்ல திருமாவளவன், ஆதாரம் வேணுமா, இணையதளம் முழுமைக்கும் கொட்டி கிடக்குது, ஆதாரம் வேணுமா உனக்கு, அவ்வளவு தூரத்துக்கு மோசமாக பேசின அந்த நபர் எப்படிங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாருன்னு நியாயமாக யாரை கேட்டிருக்கணும், திருமாவளவனை கேட்டிருக்கணும். எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்காகவே சீமான விமர்சிப்பீங்கன்னா உங்களோட யோக்கிய மயிர் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. சரி பெரியார் அந்த விஷயத்துக்கு வருவோம். பெரியாருடைய கொள்கையின்படி பார்ப்பனர்களை எதிர்ப்பு எப்படி எதிர்த்தீங்க, ஒரு வீடியோ போட்டு விடுறேன் பாருங்க, திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க எங்க, அதை இல்லாதவங்க எங்க, எங்க இருக்காங்க, கூப்பிடுங்க, கட்சி ஃபாதரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, இமாம கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. பாத்தியா அறிவாலயம் கட்டுறாங்களாம், அறிவாலயம் கட்டுறது அடிக்கல் நாட்டுறதுக்கு பார்ப்பனர்கள் எல்லாம் பண்ண முடியல, எப்போ 1920 இல்லை ஐயா, இப்போ இப்பத்தே முந்தாள் நடந்திருக்கு சம்பவம், முந்தா நாள் நடந்த சம்பவத்தில் வரைக்கும் பார்ப்பனர்களை மடி ஒத்திக்கி வச்சுக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகம் திறக்கிறதுக்கு பார்ப்பனரை கூப்பிட்டு வந்தோமா, கூப்பிட்டு வந்தோமா, சீமான் வீட்டு நிகழ்ச்சிக்கு பார்ப்பனர்களை கூப்பிட்டு வந்தாரா, கூப்பிட்டு வந்தாரா, யார்கிட்டடா பேசுறீங்க, முன்ன நாயகளா நீங்கள்லாம், கருணாநிதியோட படத்தை வச்சு செய்கிறீங்க, அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் ஒழிச்சு ஒழிச்சிருக்கீங்க, பெரியாருடைய வழியில் நாங்கள் நடக்கிறோம், பார்ப்பனருடைய அதிகாரத்தை நாங்கள் ஒன்றுலாம் பண்ணுறோம், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம், திமுகவில் கீதா ஜீவன் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் பெண் மாவட்ட செயலாளர், ஒரே ஒரு பெண் தான் மாவட்ட செயலாளர், இத்தனை பெண்கள் இருந்தோம் ஒரு பெண் மட்டும்தான் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கட்சி, இந்த கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்ககிட்ட பேசுறீங்க. நாம் தமிழர் கட்சி 50 விழுக்காடு பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்கு, சட்டமன்ற தேர்தலில், கடந்த பாராளுமன்ற தேர்தலில், வரும் பாராளுமன்ற தேர்தலில், வரும் சட்டமன்ற தேர்தலில்னு எல்லாத்துலேயும் கொடுக்கறது காத்திருக்குது. உங்களால் முடியுமா, முடியுமாடா, அதுக்கு ஆன்மை இருக்குதா உங்கள் கட்சிக்கு, நீ சொல்கிற இல்லை பெரியார் வழியில் பெண்ணியம் காப்போம், வாங்க காப்பாற்றுவோம் பெண்ணியத்தை, வாங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பதவியில் பாதிக்கு பாதி பெண்ணு கொடுக்க போகிறேன்னு. திமுகவில் எத்தனை பெண் பிரபலம் அடைஞ்சிருக்கிறாங்க, ரெண்டே ரெண்டு பேர், ஒன்று கீதா ஜீவன் அவங்க மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க கனிமொழி, ஏன் கருணாநிதியின் வாரிசு, அவ்வளோதான், அது இல்லைன்னா பிரபலமாயிருக்குமா அவங்களுங்க. உதயநிதி திடீர்னு அமைச்சர் ஆகிட்டார், ஏன் உதயநிதிக்கு முன்னாடி அந்த கட்சியில் சேர்ந்தவன் எவனுமே இல்லையா, எவனுமே கட்சியில் சேரலையா, ஏன் அவங்கள பிரபலமாகலை, ஏன் அவங்கள மந்திரி பதவி கிடைக்கல, கருணாநிதியின் பேரன், இதை தவிர வேற என்ன தகுதி இருக்கு, அவருக்கு என்ன தகுதி இருக்குது, பெரியார் வழியில் தான்ங்கிற எல்லாத்தையும் பண்ணியிருக்க முடியும், இங்கே பெரியார் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டார். சரி வாங்க, பெரியார் மதுவுக்கு எதிரானவர், கல்லு கடை ஒழிக்கணும்னு சொன்னாரா இல்லையா, தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி விளாசினார் அப்படின்னு எழுதுறீங்கல்ல, ரைட்டப்பும் பில்டப் எழுதுறீங்கல்ல, சாராய கடை இருந்து மைத்தில திறந்து வச்சுக்கிறியா, என்ன மைத்துக்கு திறந்து வச்சுருக்கீங்கன்னு கேட்குறேன். இதைத்தான் சீமானி தம்பியில் கேட்குறா, பெரியார் பேரை சொல்லி ஊர் முழுக்க ஃப்ராடு பண்ணி சம்பாரிச்சு கூட்டம்னா நீங்கள் அயோக்கிய நாய்களா அப்படின்ற கேள்வியைத்தான் சீமான் தம்பியில் கேட்குறா. உங்களுக்கு அதுக்கு பதில் வரல, அதுக்கு பதில் என்ன பண்ணுறீங்க, விமர்சன குப்பை எப்படிலாம் போடுறீங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தரக்குறைவான வார்த்தைகள். ஏ உங்களுக்கு தான் வாயிருக்குதா, உங்களுக்கு தான் தமிழில் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேச தெரியுமா, டபுள் மீனிங்கோட பேச தெரியுமா, அர்த்தம் இல்லாத விமர்சன குப்பைகளை வைக்க முடியுமா,
எங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு தெரியாதயா, கருணாநிதி ஒரு அவரு, கருணாநிதி ஒரு இவரு பேச எவ்வளோ நேரம் ஆகும், ஸ்டாலின் ஒரு அவரு இப்படி பேச எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளவு நேரம்டா ஆகும் எங்களுக்குலாம், எவ்வளோ நேரம் ஆகும், விசிகேனுடைய தலைவர் திருமாவளவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறதுங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்கிறேன். ஒரு லேடி போராடிட்டு இருக்காங்களா அவங்கள பற்றி, அவங்கள்ட்டெல்லாம் பேட்டி எடுத்து அவங்கள பப்ளிசிட்டி பண்ணி அவங்கள உசுப்பேற்றி விடுறது எவ்வளோ நேரம் ஆகுன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஆகும், இதெல்லாம் செய்யட்டுமா, செய்யட்டுமா? பெரியாரிஸ்டோட தனிப்பட்ட வாழ்க்கை, சுபவீரபாண்டியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இணையதளங்களில் பேசுறதுங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இணையதளங்களில் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எங்களுக்குலாம், எல்லாம் எங்களுக்கு முடியும், அடக்கி வாசிக்கிற நாங்கள் அரசியலை பேசுகிறோம்னா அரசியலாகவே நீங்களும் பேசுனா நாகரிகமாக நாங்கள் பதில் சொல்லுவோம். இல்லை நாங்கள் இப்படித்தான் சீண்டுக்கிட்டே இருப்போம், உங்களை உரசிக்கிட்டே இருப்போம், பராண்டிக்கிட்டே இருப்போம்னா ரோட்டில் போகிற சுரிநாய் அடிக்கிற மாதிரிக்கே உன்னுடைய கொள்கையை அடித்து துறைக்க வேண்டியிருக்கோம், உன்னுடைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் வந்துடும், இந்த அவசியத்துக்கு எங்களை தள்ளாதீங்க அப்படின்னு நினைக்கிறோம். நாகரிகமாக பதில் கொடுக்கும்போதே நாகரிகமாக வார்த்தைகளை பேச பழகிக்கணும். இல்லை நாங்கள் ஆளுங்கட்சியினுடைய அல்லக்கைங்க, எங்களை ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னா, தம்பி இப்போத்தான் நீங்கள் ஆளுங்கட்சி, போன வாட்டி இன்னொரு ஆளுங்கட்சி இருந்துச்சுது, அதுக்கு முந்தின வாட்டி அவங்கள தான் இருந்தாங்க, ஒரே ஓட்டில் மூணு முதலமைச்சர் வச்சுருந்த நாடு இது, சரிதானா? ஆட்சி எப்போ வேணாலும் மாறும், பேசின வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது, நீ பரப்பின பொய்களையும் அவதூறுகளையும் திருப்பி எடுக்க முடியாது. காவல்துறை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு சல்யூட் அடித்தது, அவருக்கு அப்படியே பயந்து நடுங்குச்சு, இன்னைக்கு அவர் யார், எதுக்கு பயப்படுது அவர் காவல்துறை? பயப்படாது, பயப்படாது, ஏன், அதிகாரம் மாறிடுச்சு அவருக்கு பயப்படாது, இதுதான் யதார்த்த உண்மை. நாளைக்கு அதிகாரம் மாறும் பொழுது உங்களுக்கு பயப்பட மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறத காவல்துறை செய்யாது. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர், உங்கள் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இப்படி சொன்ன உடனே நடக்குது வேலை, அப்படி நடக்காது. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சொல்கிற வேலை நடக்கும், அப்போ பாதிக்கப்பட போகிறத பாதிப்பை உணர்வேன். சீமானை சீன்றதுனால அரசியலாக மட்டும் இல்லை தனிப்பட்ட முறையிலும் பாதிப்படைய வேண்டிய அவசியம் வந்து சேரும். இது எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கோ, தம்பி மிரட்டல் விடுறோம்னு நினைக்க வேண்டாம். ஸோ ஓப்பன் கால், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மீது விமர்சனம் வைப்பதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் எனக்கு இல்லை. நாகரிகமான வார்த்தைகளில் அரசியலை விமர்சியுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சீமானண்ணன் மீது விமர்சனம் வைக்கிறதுல என் போன்ற தம்பிகளுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் நாகரிகமான முறையில் அரசியலின் கொள்கையை விமர்சியுங்கள். தவறுதலான வார்த்தைகளை பேசுறது, அவர் தரக்குறைவான வார்த்தைகளை பேசுறது, இந்த மாதிரி பண்ணும் பொழுது நாங்களும் பேசுவோம், பதிலுக்கு பேசுவோம், சீட்டுக்கு பிச்சை, ரெண்டு சீட்டு, ஆறு சீட்டுக்கு, மூணு சீட்டுக்கு பிச்சை எடுக்கிற உன்னோட இயக்கத்தை பற்றியும் பேசுவோம், அந்த தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் பேசுவோம். பேசினா அவமானம் உங்களுக்கு தான், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஆறு சீட்டு அஞ்சு சீட்டு தான் பிச்சை எடுக்க போகிறீங்க, நாங்கள் அப்படி இல்லை, நாட்டினுடைய முதல்வர் வேட்பாளர் கையில் வச்சுருக்கோம், உங்களால் ஒரு துணை முதல்வர் கூட கேட்க முடியாது, கேட்டுத்தான் பாருங்கள் ஐயா, பெரியாருடைய வழியில் எல்லாம் பிடுங்க போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, சமத்துவம் படைக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே, திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தா தான் இனி விசிக்கு அந்த கூட்டணிக்கு தொடரும், சொல்லி பாருங்களேன், ஆன்ம இருக்குதா? ஸோ ஓப்பன் சேலஞ்ச், சொல்லி பாருங்கய்யா, சொல்லி பார்த்துட்டு சீமான் தம்பிகளை பகச்சு பாருங்கள், அப்புறமா அரசியல்லாம் என்னென்னு உங்களுக்கும் தெரியும், திமுகனுடைய உண்மை முகம் என்னென்னு உங்களுக்கும் தெரியும், துரோகம் மட்டுமே திமுகவோட உண்முகங்கிறது சீமானனுக்கும் சீமான் தம்பிகளுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியல, சீக்கிரில் விரலை விட்டால் சுடும் நாங்கள் சொல்கிறோம், சுடாது, பெரியாருடைய பேரை சுட்டு சுட்டால் சுடாதுன்னு சொல்கிறீங்க, பெரியார் அண்ணா அப்படி சொல்லிக்கிட்டு பிளாஸ்டிக் சேர் தான் போடுவாங்க கடைசி வரைக்கும், உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர்லேயே இருக்க போகிறீங்களா அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். சீமானண்ட மேலே விமர்சனம் வைக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயத்த அன்பாக கேட்டுக்கிறேன், விமர்சனங்கள் வரவேற்கிறோம், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்கிறோம், ஆனால் நாகரிகமான வார்த்தைகளில் அந்த விமர்சனத்தை வைக்கணும். உங்கள் வீட்டிலையும் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, பதிலுக்கு இன்னொருத்தன் பேசும்போது உங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நன்றி.